திரிசூலம் அருள்மிகு ஸ்ரீதேவி துலக்கானத்தம்மன் ஆலயத்தில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திரிசூலம் முதல்நிலை ஊராட்சி பகுதியில் அருள்மிகு ஸ்ரீதேவி துலக்கானத்தம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாத பால்குடம் அம்மன் வீதி உலா நடைபெறுவது வழக்கம். அதன்படி காலை ஸ்ரீ கணபதி ஹோமத்துடன் ஆடி திருவிழா துவங்கப்பட்டது. அதனையடுத்து காலை ஆலயத்திலும் விரதம் இருந்த பக்தர்கள் பால்குடம் எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அருள்மிகு ஸ்ரீதேவி துலக்கானத்தம்மன் ஆலயம் வந்தடைந்தனர். அதன் பிறகு அருள்மிகு ஸ்ரீதேவி துலக்கானத்தம்மன் ஆலயத்தில் பால், தயிர், சந்தனம், மஞ்சள், இளநீர், தேன், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் வண்ணமலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வஸ்திரம் சாத்தப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பின்னர் திரிசூலம் முதல்நிலை ஊராட்சி அதிமுக 8வது வார்டு சார்பில் பக்தர்களுக்கும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னால் திரிசூலம் ஊராட்சி மன்ற தலைவர், 8வது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினரும் ஆகிய மணிகண்டன் என்கின்ற சக்தி நாராயணன் ஏற்பாடு செய்திருந்ததால் இந்த அன்னதான நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் பல்லாவரம் ப.தன சிங் பங்கேற்று அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தனர். உடன் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி ஜெய்சங்கர், ஊராட்சி மன்ற தலைவர் பரங்கிமலை வர்த்தக அணி ஒன்றிய செயலாளர் ஜெய்சங்கர், தொழிலதிபர் மகாலியா ஹோட்டல் உரிமையாளர் ஜெயபால் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினத்தகவலை பாருங்கள்.